1431.4 மில்லியன் செலவில் 2010 ஆம் ஆண்டு கட்டி முடித்த புதிய தலைமைச் செயலகம் தற்பொழுது 400 படுக்கைகளை கொண்ட பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையாக இயங்கி வருகிறது. அரசு மருத்துவமனையாக மாற்றப்பட்ட பிறகு முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்தித்த மருத்துவ அதிகாரிகள் பன்னோக்கு மருத்துவமனையின் சிறப்புத்தன்மையை தெரிவித்தனர். ஓப்பன் சர்ஜரி மற்றும் நரம்பு வழியாக நடத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட அறுவை சிகிச்சையை செய்து காட்டினர் மருத்துவர்கள். இரத்த நாளங்கள் விரிவடைதல் ஏற்பட்டு அது உடைந்தால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அதை அனியூரிசமல் ரிப்பேர், இதற்கு தேவையான சிறப்பான மிகவும் அட்வான்ஸ்டு கேத்லாப், பிறகு ஹைபிரிட் தியேட்டர், இரண்டும் இங்கே உள்ளது. தலைமைச் செயலகமாக செயல்பட்ட போது இருந்த பயன்பாட்டை விட தற்போது மக்களுக்கு பயன்படுத்தும் வகையில் இயங்குகிறது இந்த பன்னோக்கு மருத்துவமனை என்பதை கூற நினைத்த அரசு அதில் வெற்றி பெற்றுள்ளது. லோகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.